அனைவருக்கும் வணக்கங்க. இப்போ நம்ம இந்த வீடியோவில் அருமையான ஒரு நாய் அருவி அப்படின்ற ஒரு அருவியும், அப்புறம் நம்ம தோட்டம், இதை பார்க்குறது நம்ம காப்பி மிளகு தோட்டம், இதில் அந்த இயற்கையாக வளர்ந்த காளான், வடம காளான் அப்படின்ற ஒரு காளானும், நம்ம இந்தியாவோட ரொம்ப பழமையான சீனி மிளகாய், அதையும் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். இது நீங்கள் பார்க்குறது தான் சீனி மிளகாய். இது வந்து இந்தியாவிலேயே ரொம்ப பழக, அதாவது பண்டைய காலத்துலேருந்து அடர்ந்து காட்டுப்பகுதியில் உற்பத்தியானது, ரொம்பவே காரம் அதிகமாக இருக்கும் நம்ம நார்மல் மிளகாயை விட. நம்ம இப்போ பயன்படுத்துகிற அந்த பெரிய மிளகாய் வந்து ஐரோப்பியர் வந்து இந்தியாவுக்கு கொண்டு வந்த மிளகாய், அதை தான் நம்ம பயன்படுத்துகிறோம். இது ரொம்ப பழமையான மிளகாய், காரம் ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்ம ஏதாவது கீரை இந்த மாதிரி செய்வதற்கு இந்த மிளகாயை பயன்படுத்தலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இதுதான் நம்ம பார்த்தோன்னா நம்ம இந்தியாவில் விளைஞ்ச நாட்டு ரகம். பாருங்க, இது சூப்பராக இருக்கும் சாப்பிட்டா. இது பெரு வடமை காலம், இது இயற்கை கிடைக்கிறது. இப்போ நம்ம அப்படியே வந்தாச்சு, அடர்ந்த காட்டுக்குள்ளே வந்தாச்சு. அங்கே பாரு மூங்கில் மரம்லாம் தெரியுது. இது வந்த வழியாக தான் வந்த ரோடு. இப்போ இந்த காட்டுக்குள்ளே வரதான் நாய் அருவி அப்படின்னு ஒரு அருவி இருக்கு, அங்கே தான் நம்ம போக போகிறோம். அங்கே எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன், வாங்க போகலாம். அது ஃபுல்லாக அடர்ந்த காடு, போகிறதுக்கு ஒரு வழித்தடம் இருக்குது. இந்த வழித்தடத்தை பயன்படுத்தி நம்ம அந்த அருவியை அடைஞ்சிடலாம். சும்மா ஒரு 5-7 நிமிட பயணத்தில் அந்த அருவியை நம்ம அடைஞ்சிடலாம். ரொம்ப ரொம்ப பழமையான மரம், ஒரு 100 ஆண்டுகள் பழமையான மரமாக இருக்குது. போகிற வழியெல்லாம் பார்த்தோன்னா முட்களும் இந்த மாதிரிலாம் இருக்கும், நிறைய அடர்ந்த காட்டுக்குள்ளார மூலிகைலாம் இருக்கும். அது மூலிகை பற்றி நமக்கு சரியாக தெரியாது. பாருங்கள் மரங்கள் நல்லா ஒரு அற்புதமாக. நம்ம எப்பயுமே பார்த்தாங்கன்னா இயற்கையை வந்து ரொம்ப பாதுகாக்கணும், மரத்தை வெட்டக்கூடாது. இங்கே பாருங்கள், இது ஒரு வகையான புடலங்காய். இப்போ நம்ம அருவிக்கிட்ட வந்தாச்சு, ஓரளவுக்கு சத்தம் கேட்டுகிட்டே இருக்குது. நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அருவிக்கிட்ட வந்தாச்சு, கொஞ்சம் வழிபாதை கொஞ்சம் சிரமமாக இருக்குது. அதனால் இந்த காட்டுக்குள்ளார இந்த பாருங்கள் நிறைய முட்கள்லாம் இருக்குது. இந்த பாருங்கள் அப்படியே கொஞ்சம் கீழே உட்காந்து போகிற மாதிரி இருக்கும், ரொம்ப வழுக்கும். பாறைகள்லாம் ஈரமாக இருக்குது அதனால் வழுக்கும். ரொம்பவே அமைதியாகவும் ரொம்பவே ஒரு சந்தோஷமான இடமா இருக்கும். நம்ம ஓரளவு நடந்து வந்தாச்சு இந்த காட்டுக்குள்ளார. கீழே அந்த ஆறுகள் ஓடுவது நமக்கு கண்ணுக்கு தெரியுது, கிட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன். நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு. இந்த வீடியோவை வந்து முழுமையாக பாருங்கள், அப்போ தான் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் அதை பாருங்கள். ஆறு தண்ணி ஓடுற இடத்துக்கு வந்தாச்சு, ரொம்ப அற்புதமாக சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் வாங்க, இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வந்து சுற்றி பாருங்கள். பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கு, ரொம்ப ஜில்னு இருக்கும் தண்ணி, கால் போய் வச்சு பார்க்கலாம். இதோ பாருங்கள், ஸோ இங்கே ரெண்டு அருவி இருக்குது. ஒன்று பார்த்தோன்னா கொஞ்சம் சின்னதாக இந்த அருவி, இதுக்கு மேலே பார்த்தோன்னா கொஞ்சம் அருவி கொஞ்சம் பெருசாக இருக்கும், ஒரு 50 அடி ஹைட்லேருந்து நீர் கொட்டும். இதுதாங்க செங்காந்த மலர், நம்ம தமிழ்நாட்டோட முக்கியமான பூ. இது வந்து யாரும் இதை நடந்தது கிடையாது, இயற்கையாகவே வளர்ந்தது. இதுதான் செங்காந்த மலர், கண்ணோலி பூன்னு ஒரு இடத்துல சொல்லுவாங்க. இப்போ நம்ம அப்படியே பார்க்கலாம் இந்த வீடியோவை. தண்ணி அழகை எப்படி கொட்டுதுன்னு பாருங்கள், ரொம்பவே ஜில்லுன்னு இருக்குது. ஏற்கனவே இந்த இடத்துல வீடியோ நம்ம போட்டிருப்போம், ஆனால் அது மே மாதம் எடுத்த வீடியோ இருக்கும். தண்ணி ரொம்ப கம்மியாக வர்றது போட்டிருப்போம், இப்போ பாருங்கள் தண்ணி அதிகமாக வர்றது அற்புதமாக இருக்குது. இப்போ பாருங்கள் பச்சை பசேல்னு சூப்பராக இருக்குங்க. நம்ம இதுக்கு மேலே இருக்கிற அருவி அடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன், அதுதான் நாய் அருவி.
இதோ பாருங்கள், அதுக்கு கீழே தான் இருந்தோம். அங்கே பாருங்கள், மரங்கள்லாம் பூக்கள்லாம் பூத்துருக்கு. அதுக்கு கீழே தான் நம்ம இருந்தோம், இப்போ மேலே வந்தாச்சு. இதுதான் நாய் அருவி. இங்கே நிறைய அந்த செடிகள்லாம் இருக்கு பாருங்கள், அற்புதமாக இருக்கு. இங்கே பாருங்கள், ஒரு அற்புதமாக இருக்குது. இந்த தண்ணி ரொம்பவே ஜில்லுன்னு இருக்குது. நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை முழுமையாக பாருங்கள். பாருங்கள், அற்புதமாக தண்ணி கொட்டுது. சின்ன அருவியாக இருந்தாலும் பார்ப்பதற்கு ரொம்பவே அழகாக இருக்குங்க. இது வந்து ஒரு 4 மாதம்தான் நீர் வரும், மீதி மாதங்கள்லாம் நீர் வந்து வராது. இந்த வீடியோவை நீங்கள் கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய இடம் இருக்குது. உங்களுக்கு நான் கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோவில் நான் இந்த மாதிரி வீடியோக்கள்லாம் காமிக்கிறேன். நமக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுறீங்க. அனைத்து கொல்லிமலை வனமோகன் குடும்பங்களுக்கும் மிகவும் நன்றி. ஏன்னா நம்மளுடைய குடும்பம் போது 500 சப்ஸ்கிரைபரை வந்து தொட்டாச்சு. ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. எல்லாமே உங்களுடைய அந்த ஒரு சப்போர்ட்னால தான் நம்ம மேற்கொண்டு நல்ல நல்ல வீடியோவை போடுறோம். உங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக எங்களுக்கு தேவை. நம்மளை மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். இப்போ பாருங்கள், அருவியோட மேற்பகுதியிலேருந்து பார்க்குற வீடியோ இது. அனைவருக்கும் மிகவும் நன்றி. தேங்க்யூ.